வணக்கம். இன்றைக்கி ஒரு ப்ளவுஸு, ரொம்ப நாளாக வந்து நிறையா சகோதரிகள் வந்து ப்ளவுஸினுடைய உயரம் 15 இன்ச்சு, பேக் நெக்கு வந்து 6 இன்ச்சு வச்சு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்ருந்தாங்க. இன்றைக்கி அந்த ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு அளவெடுத்து அந்த மாதிரி பாடி உள்ளவங்களுக்கு, அதாவது ஜஸ்ட் வந்து அப்பர் ஜஸ்ட் வந்து ஒரு 37 இன்ச்சு அப்படின்னா, மிடில் ஜஸ்ட் வந்து 39, அப்பர் ஜஸ்ட்டுக்கும் மிடில் ஜஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 1 இன்ச்சுங்கிறது வந்து காமனான ஒரு உடல்வாகுத்தன்மையினுடையது. அதுவே வந்து 1 இன்ச்சுக்கு அதிகமாக வந்து இப்போ 37க்கு 38 இருக்கணும், 39 அப்படின்னு மாறும்போது அது மாறுபட்ட உடலாகிறது. ஸோ இப்போ நெக்கும் ரொம்ப மேலே தள்ளி போடுவாங்க. இந்த மாதிரியான ப்ளவுஸ் அணிவு உங்களுக்கு வந்து எப்படி வந்து நம்ம கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வாடிக்கையாளருக்கே வந்து ப்ளவுஸ் போடுற இந்த மாதிரி 6 இன்ச்சு நெக் உயரம் வச்சு, 15 இன்ச்சு உயரம் வச்சு நெக்கு மேலே தள்ளி இப்படி போடக்கூடியவங்களுக்கு வந்து கஸ்டமர் போடக்கூடியவங்களும் வந்து 2-3 விதமாக வருவாங்க. அப்போ அவங்களும் வந்து எப்படி தன்மையில் அந்த ப்ளவுஸை போட விரும்புகிறாங்க அப்படிங்கிற அந்த அளவில் உள்ளவங்களே எனக்கு ஃபிட்டாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும், எல்லோரும் போடுற மாதிரி எங்களுக்கும் வந்து ரிங்கிள்ஸ்லாம் சுருக்கங்கள்லாம் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து அதுக்கு ஒரு வழிமுறையை கையாளணும். அதை தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். அதுவே வந்து சிலர் வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கக்கூடாது, சுருக்கங்களும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதில் வந்து நிறைய பேர் ப்ரைசர் போடாமலும் போடுவாங்க, ப்ரைசர் போட்டு போடுறவங்களும் போடுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்து அவங்க எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத இந்த இதெல்லாம் நம்ம அனலைன்ஸ் பண்ணி தான் வந்து அந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ண போனோம். இப்போது ஒரு நீட்டாக இருக்கிற மாதிரி வந்து எல்லோரும் கழுத்து உயரமாக வச்சு போடுறவங்களாம் எப்படி போடுறாங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் ஃபிட்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த ப்ளவுஸ் எப்படி கட் பண்ண போகிறோங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறோம். கீழே வந்து 1/2 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காண்டி, ஸ்டிச்சிங் ஃபால்சன் பண்ணுறதுக்காக. இப்போ ஹைட் வந்து 15 இன்ச்சு ஹைட்டு, கீழே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டோம், மேலே வந்து 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. ஷோல்டர் வந்து 15.5 கட்டர்களா, 15.5 இன்ச்சு ஷோல்டரு, 7.75, 1.5 இன்ச்சு மைனஸ். இப்போ இங்கே 6.5 இருக்குது, 6.5க்கு 6 இன்ச்சு வச்சுக்கோங்க, 1/4 இன்ச்சு மைனஸ், 6.5க்கு 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே இந்த எல்லா ஆங்கிளில் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் வந்து கோடு வந்து கரெக்டாக கிடச்சிரும். இப்போ பாடி வந்து 37 இன்ச்சு பாடி, 9.5 ப்ளஸ் வந்து இதில் வந்து 1/2 இன்ச்சு ஜாஸ்தி வச்சுருக்கோம். இடுப்பு வந்து 34.5 டாட்டுக்கு 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. பேக் நெக் வந்து 6 இன்ச்சு பேக் நெக். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டோம், இப்போ 6 இன்ச்சு பேக் நெக்கு, இதில் ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாகவே இருக்கணும். நான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது நீங்கள் எம்மிங்க்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது சரியாக வந்துடும். இப்போ சின்ன ஷோல்டர் நீங்கள் அளவெடுத்திருந்தால் அளவெடுத்த சின்ன ஷோல்டருக்கு ஸ்டிச்சிங் அளவுன்னு சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா இந்த டோட்டல் அளவை இப்படி சென்டர் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேட்டில் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கழுத்தினுடைய ரவுண்டு வந்து இதில் அப்படி ரவுண்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ ஆம்கோல் வந்து
மேலே இருந்து 6 இன்ச் இருக்குது, அதனுடைய சென்ட்ரு 3 இன்ச். எடுத்துக்கணும். இப்போ பாடியினுடைய ஒரிஜினல் இங்கே இருக்குது, இது வந்து 1/2 இன்ச் தள்ளி வச்சது. இந்த ஒரிஜினலுக்கும் இந்த ட்ரையாங்கிளுக்கும் தான் நம்ம அந்த ஆம்கோலை வந்து வரைய போகிறோம். ஆம்கோல் வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணாமல் நீங்கள் முதல்ல இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆம்கோல் வந்து 17 இன்ச்சு வேணும். இப்போ இங்கேருந்து மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு இதில் 17 இன்ச்சுனா நமக்கு 8.5 இன்ச்சு வரணும். அந்த 8.5 இன்ச்சு இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க. அந்த 8.5 இன்ச்சு நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் ஸ்டிச்சிங் பண்ணிடுவீங்க. இதிலேருந்து ஸ்டிச்சிங் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஸ்டிச்சிங்கில் செக் பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே ஆம்கோலை வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிடணும் கட்டிங் பண்ணுறதுக்கு முந்தையே. இப்போ 8.5 இன்ச்சு நமக்கு வந்து இதில் கரெக்டாக இருக்குது. இப்போ பேக் டாட்டுக்கு இது ரெண்டையும் சென்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெக்கு பேக்கில் மேலே ஏறி இருக்கும்போது வந்து இந்த டாட்னுடைய உயரம் வந்து மேலே ஸ்டிச்சிங் கழித்து டாட் சென்ட்ரு பாயிண்டினுடைய ஹைட்டு 9.75, அந்த 9.75 வச்சுட்டு அந்த 9.75 கீழே வந்து அந்த டாட் இருக்கணும். அதுதான் டாட் ஹைட்டினுடைய இடம். பேக்கில் வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் இருக்கும். இந்த டாட்டோட 1 இன்ச்சை ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணிக்கோங்க. கீழே வந்து இந்த ஸ்டிச்சிங் அளவுன்னு உள்ள அளவுக்கு இந்த பேக்கை க்ராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ ஆம்கோல் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால அதை செக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆம்கோல் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் கட் பண்ணிட்டோம். அடுத்து ஃப்ரெண்ட் எப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த ப்ளவுஸினுடைய அப்பர் ஜஸ்ட் வந்து 37, மிடில் ஜஸ்ட் வந்து 39 இருக்குது. ஸோ அப்போ வந்து 2 இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்குது. நார்மல் அப்படிங்கிறது 37னா 38 இருக்கணும். ஸோ இப்போ 39 இருக்கும்போது இது மாறுபட்ட உடல். அப்படி மாறுபட்ட உடலாக இருக்கும்பொழுது இங்கே சைடில் நம்ம ஊக்கப்பட்டி வைக்கிற சைடில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு ஊக்குப்பட்டி மார்க் போடுற இடத்துல இப்படி ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ பேக் வந்து கரெக்டாக வச்சு இந்த பேக் அப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. இதனுடைய அளவு வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க அப்படியே.
இந்த பேக் இப்படி கரெக்டாக எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரெண்டோட நெக்கு வந்து 6.5 இன்ச் ஃப்ரெண்டோட நெக்கு. இப்போ இந்த ஆம்கோலில் வந்து கரெக்டாக வந்து இப்படி இதில் லைன் எடுத்துக்கோங்க. இது வந்து பேக்னுடைய ஸ்டேட்டு. இதில் ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே கஸ்டமர் வந்துட்டாங்க. இப்போ இந்த பேக்கோட இது எப்போவுமே வந்து இந்த இடங்களை வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பேக் ஆம்கோல் கட் பண்ணியிருக்கோம்னா ஃப்ரண்ட் பண்ணும்போது இதே அந்த மார்க் அந்த இடத்த வந்து எடுத்து வச்சுக்கணும். சரியா இது ஆம்கோலினுடைய இடம். இப்போ இந்த ஃப்ரெண்டோட ஆம்கோலையும் செக் பண்ணணும். இப்போ நம்ம இதிலிருந்து இந்த ஃப்ரெண்டை வந்து இப்படி கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த அளவு வந்து நம்ம ஃப்ரெண்டு கட் பண்ணால் ஆம்கோல் வந்து சரியாக இருக்கா சுற்றளவு அப்படின்னு ஃப்ரெண்டையும் செக் பண்ணணும். இப்போ இது வந்து நம்ம பேக்கினுடைய அளவு எடுத்தது. இந்த ஸ்டிச்சிங்கினுடைய அளவும் கரெக்டாக வந்து பேக்கும் ஃப்ரெண்டும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி இந்த மார்க்கையும் வந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதோட ஃப்ரெண்டோட ஆம்கோலையும் நம்ம செக் பண்ணணும். பேக் செக் பண்ண மாதிரியே 17 இன்ச் ஆம்கோல், 8.5 இன்ச் நமக்கு வேணும். இப்படி அளந்து பார்க்கணும். இப்போ இது 8.5 இன்ச் கரெக்டாக இருக்குது. ஆனால் நமக்கு வந்து 8.5 இன்ச்க்கு 1 பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. டாட்டுக்கு வந்து நமக்கு வந்து 3/4 இன்ச் ஒரு 1/2 இன்ச் 1 பாயிண்ட் டாட்டுக்கு வேணும். அப்போ அந்த டாட்டுக்கு நம்ம பிடிக்கும்போது டாட்டுக்கு வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. சைடில் இந்த பாடி லூஸ் இருக்கிற இடத்துல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. அப்போ அந்த டாட்டுக்கு தேவையான அளவை அந்த 1/4 இன்ச் 1 பாயிண்ட்டு கீழே எடுத்துடணும். இந்த வித்தியாசங்கள் தெரியணுங்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு வந்து சொல்கிறது. அப்போ இப்போ நம்ம ஆம்கோல் வரையும் போது இந்த இடத்த கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இதில் வந்து கரெக்டாக சேர்ற மாதிரி இந்த ஆம்கோல் வந்து வரைஞ்சி வச்சுக்கணும். ஃப்ரெண்டு வந்து இப்படி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு வந்து இங்கேருந்து நமக்கு ஸ்டிச்சிங்க்கு வந்து இதிலேருந்து ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ நமக்கு 8.5 இன்ச் ஆம்கோல் வேணும். இப்போ இதை இப்போ செக் பண்ணி பார்க்கணும். இப்படி இப்போ 8.5 இன்ச் ஆம்கோல், 1/2 இன்ச் டாட்டுக்கு வந்து நமக்கு கரெக்டாக 1/2 இன்ச் 8.5 இன்ச் ஆம்கோல் போக கரெக்டாக 1/2 இன்ச் 1 பாயிண்ட் வந்து டாட் பாயிண்ட்டுக்கு இந்த இடம் வந்து இந்த இடம் வருதுங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வச்சது வந்து இங்கேருந்து 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு வச்சிடணும். ஃப்ரெண்டு கட் பண்ணும்போது இந்த மாதிரி செக் பண்ணி கட் பண்ணணும். அப்போ அந்த ஆம்கோல் வந்து உங்களுக்கு டாட் பிடிக்கும்போது சரியாக வரும். இப்போ இதில் வந்து ஃப்ரெண்டு வந்து இங்கே 1/4 இன்ச் தள்ளி வச்சுருக்குறோம். இந்த பேக் அப்படி கரெக்டாக வச்சுட்டு இந்த தள்ளி வச்ச இடத்துக்கு இங்கே வந்து கழுத்துக்கிட்டே இதை தள்ளி வச்சுக்கணும். இப்போ கழுத்தினுடைய இடம் இங்கே வந்துடும். இப்போ ஃப்ரெண்டு நெக்குக்கு வந்து இப்போ தான் மார்க் பண்ணணும். இப்போ ஃப்ரெண்டு நெக்கு வந்து ஃப்ரெண்டோட நெக்கு நமக்கு 6.5 இன்ச் ஃப்ரெண்டோட நெக்கு. மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டோம். கீழே 6.5 ஸ்டிச்சிங்க்கு நீங்கள் தையல் தும்பு பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் மேலே ஏற்றிக்கோங்க. எந்த அளவு இருக்கோ கழுத்தினுடைய அளவு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவு கழுத்தினுடைய மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து எனக்கு 2.75 இருக்கும். இங்கே கீழே வந்து 3 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ கழுத்தினுடைய ரவுண்டை வந்து இதில் வரைஞ்சிக்கணும். தேவையான ஷேப் உங்களுக்கு கழுத்து எப்படி வேணுமோ அந்த தேவையான ஷேப் நீங்கள் இதில் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃப்ரெண்டு வந்து ஆம்கோல் செக் பண்ணி பார்க்கும்போது டாட்டுக்கு தேவைன்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து நம்ம இங்கே டாட்டுக்கு தள்ளி வச்சுட்டு பண்ணிடக்கூடாது. அதுதான் அந்த ஃப்ரெண்டில் ரிங்கிள்ஸ் வரக்கூடிய காரணங்கள்.
அப்போ இந்த அந்த ஆஃப் இன்ஜை ஃப்ரெண்டில் வந்து காலிஞ்சி இங்கே காலிஞ்சி தள்ளியிருக்கிறோம். அதை டாட்டுக்கு தேவையான அளவு கீழே இறக்கிக்கணும் ஆம்கோலில். இப்போ மேலேருந்து டாட்னுடைய சென்டர் பாயிண்ட், டாட் சென்டர் பாயிண்ட் வந்து 9.75. இங்கே மேலேருந்து ஸ்டிச்சிங்கை கழிச்சிட்டோம், அந்த 9.75 இங்கே வச்சுக்கணும். இப்போ மிடில் ஜஸ்டினுடைய ஹைட்டு வந்து 13 இன்ச். மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டோம், 13. கீழே வந்து 4 இன்ச் 1.0 ஸ்டிச்சிங்க்கு. நான் ப்ளவுஸ் உயரம் வந்து 13 இன்ச், 15 இன்ச் ப்ளவுஸ் உயரம், ஃப்ரெண்டோட உயரம் 13. இப்போ அந்த ஹைட்டு வந்து கரெக்டாக இங்கே எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டுக்கும் சென்டர் பார்த்திங்கன்னா, இது ரெண்டுக்கும் சென்ட்ரு. இப்போ மிடில் ஜஸ்டினுடைய அளவு வந்து 39. 39க்கு 9.75. இந்த 9.75க்கு பேக் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அந்த இடத்துல பேக் சரியாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ பேக் வந்து கரெக்டாக இருக்குது, 9.75 கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம எக்ஸஸாக வைக்கக்கூடிய லூஸ் வந்து இந்த பக்கம் வைக்கணும். இப்போ இங்கேருந்து 1 இன்ச் நம்ம இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா வந்து வைக்கணும். அந்த 1 இன்ச்சை வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து மிடில் ஜஸ்டினுடைய அளவு வந்து அப்பர் ஜஸ்ட்டுக்கும் மிடில் ஜஸ்ட்டுக்கும் வித்தியாசம் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நம்ம அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறத 1/2 இன்ச்சை இந்த பக்கம் வைக்கணும், 1/2 இன்ச்சை இந்த பக்கம் வைக்கணும். அந்த பொசிஷனை வந்து ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணி வைக்கணும். அது தேவை அப்படின்னா தான் நம்ம இந்த மாதிரி எடுக்கணும். இப்போ சரியாக இருந்துருச்சு அப்படின்னா மிடில் ஜஸ்ட்டுக்கும் அப்பர் ஜஸ்ட்டுக்கும் கரெக்டாக வந்து 38 இருந்தால் நம்ம அந்த 1 இன்ச் இந்த பக்கமே வச்சிடலாம். இப்போ நீங்கள் இதில் நம்ம இதிலிருந்து சைடை வந்து ட்ரா பண்ணிடணும். இப்போ இடுப்பினுடைய அளவு வந்து 34, 8.5. இங்கே மீதி வந்து 3 இன்ச் 1.0 இருக்குது. இதான் வந்து நமக்கு வந்து டாட்டுக்கு. இப்போ இங்கே டாட் சென்டர் பாயிண்ட் வந்து 3.75, 1.0 இதில் வச்சிடணும். இப்போ இங்கே 3.75, 1.0 இருக்குது. அதுவே நீங்கள் இங்கேருந்து 3/4 இன்ச் கம்மி பண்ணி 3 இன்ச் 1.0 வச்சுக்கோங்க. இங்கே மூணு இன்ச்சு 1.0 வச்சு இங்கே டாட்னுடைய மார்க் இங்கே எடுத்துக்கணும். இப்போ நம்ம இங்கேருந்து இந்த மிடில் ஜஸ்ட்டுக்கும் ஃப்ரெண்டினுடைய ஹைட்டுக்கும் இடைப்பட்ட இந்த சென்டரில் இருந்து இந்த ஷேப்பை வந்து இந்த பாயிண்ட்டை நம்ம இங்கே எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த ஃப்ரெண்டோட ஹைட்டை இங்கே மேலேருந்து இந்த டாட் சென்டர் பாயிண்டில் வச்சு இதில் வந்து பார்க்கணும். இப்போ நமக்கு 13 இன்ச் ஹைட்டு வந்து தேவை, 4 இன்ச் 1.0 ஸ்டிச்சிங்க்கு. இது இந்த இடம், இதை மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இங்கேருந்து 3 இன்ச் டாட்னுடைய அளவு, 3 இன்ச் 1.0 டாட்டோட அளவு. இப்போ அதே இந்த கிராஸில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 3.5 இன்ச் 1.0 இருக்குது, 3.5 இன்ச் இருக்குது. அந்த 3.5 இன்ச்சை இந்த கிராஸில் இந்த இடத்துல வைக்கணும். அப்போ நமக்கு டாட் பாயிண்ட் வந்து இதுதான் டாட் பாயிண்டோட இடம். ஸோ இப்போ நம்ம இந்த இடம் ஷேப்பை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கொடுக்கணும்.
இந்த சைடு வந்து நம்ம கிராஸாகவே வந்து இந்த சைடில் இங்கே இந்த முடிஞ்ச ஜஸ்டினுடைய அளவுக்கு கரெக்டாக இதை வச்சுட்டு இந்த இடத்துல இந்த இடங்கு வந்துடும். இப்போ இது ரெண்டையும் வந்து இந்த ரெண்டு ஷேப்பையும் நீங்கள் இந்த ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பை இதில் கொண்டு வந்து சேர்த்து விட்றணும். இப்போ இது ரெண்டுக்கும் சென்ட்ரு வந்து 3 இன்ச்சில் 1.5 இன்ச்சு டாட் பாயிண்டுடைய சென்ட்ரு, இந்த சென்டர் வந்து டாட் சென்டர் வந்து இதுதான் டாட் சென்டர் பாயிண்ட். இந்த மார்க் வந்து இந்த அளவு இதில் வந்துடும், இங்கே சென்ட்ரு வந்துடும், இங்கே இந்த அளவு வந்துடும். இப்போ இந்த டாட் பிரிக்கும்போது இந்த மாதிரி வந்து பிரிச்சுட்டிங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து ரிங்கிள்ஸ் எல்லாம் வந்து வராது. ஸோ இப்போ இந்த மார்க்லேருந்து இது ரெண்டையுமே கூட சென்ட்ரு பண்ணிக்கோங்க. 5.5 இன்ச் இருக்குது, 2.75. இந்த 2.75 லைட்டாக அந்த கிராஸு வர்றதுனால அந்த லைட் கிராஸில் இந்த டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஊக்கு பட்டிக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து 1/2 இன்ச்சு இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இந்த டாட்லேருந்து இந்த நெக்கினுடைய பாயிண்ட் வரைக்கும் இதை கிராஸ் பண்ணிக்கணும். இப்போ ஆம்கோல் டாட் வந்து இப்போ போட்டுக்கலாம். இந்த ஆம்கோல் டாட் வந்து இந்த ஷேப்பில் இங்கேருந்து 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ டாட்டினுடைய அளவு வந்து இங்கே எவ்வளோ எக்ஸஸாக இருக்கோ நமக்கு ஆம்கோல் தேவை வந்து 8.5 இன்ச்சு வேணும், 17 இன்ச்சு ஆம்கோல். இப்போ 8.5க்கு இங்கே 3/4 இன்ச்சு டாட்டுக்கு இருக்குது. அந்த 3/4 இன்ச்சு டாட்டை வந்து ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணிடணும். இதில் இந்த பக்கம் 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட், இந்த பக்கம் 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட். டாட்டை வந்து இதில் மார்க் பண்ணணும். இப்போ இந்த டாட்டினுடைய லென்த் இங்கே என்ன இருக்கோ, இந்த மேலே உள்ள ஆம்கோலுடைய மேல் பகுதியில் வந்து டாட் என்ன இருக்கோ, 4.75 இருக்குது, அதே 4.75 வந்து இந்த சைடு இருக்கணும். அப்போ இந்த 4.75லேருந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த ஷேப் எடுத்துட்டு இந்த ஆம்கோலை வந்து இந்த இடத்துல அப்படி லைட்டாக வந்து இப்போ இந்த டாட்டை பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல சுருக்கு வராமல் இந்த டாட் ரெண்டு பிடிக்கும்போதும் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த டாட்டோட ஹைட்டு இதில் 4.75, அதே 4.75 பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கும். இப்போ வந்து ஃப்ரெண்டை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃப்ரெண்டினுடைய ஷேப்பும் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெண்டில் அப்படி ரவுண்ட் கொடுத்து எடுக்கணும். இப்போ எங்கள் பட்டிக்கு வந்து நம்ம இந்த மார்க்குக்கு அடுத்து இது ரெடி மார்க்கு ஸ்டிச்சிங்க்கு வச்சுருக்கோம். அதில் அந்த ஸ்டிச்சிங் வச்சு அதில் கட் பண்ணி இந்த டாட்டுக்கு மேலே வந்து கரெக்டாக வந்து 1/4 இன்ச்சு ஷேப் க்ராஸ் பண்ணிடுறோம். அப்போ அந்த இடத்துல சுருக்கம் வராது. இதில் கழுத்து நீங்கள் எப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் என்ன கட் பண்ணுறீங்களோ அந்த கட் பண்ணக்கூடிய ரவுண்ட் ஷேப் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கஸ்டமர் போடும்போது வந்து கரெக்டாக இருக்கும். ஷோல்ட்ரு வந்து கலராது, ஷோல்டரும் கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்டில் ரிங்கிள்ஸ் அந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா வராது. டாட்டு கூட இப்படி கிராஸ் பண்ணி வெட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது வந்து தச்சு ஃபினிஷிங்கில் பார்க்கும்போது அந்த ஆம்கோலினுடைய இடங்கள்லாம் ரொம்ப கரெக்டாக வரும், துல்லியமாக வந்துடும்.
1 இன்ஜ் அங்க ஸ்டிச்சிங் வச்சிருக்கோம் அதே 1 இன்ஜ் இங்க மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அளவுகள் வந்து நிறையா வந்து கஸ்டமர்களுக்கு வந்து வரும் இது ஒரு மெத்தடு இதுலேயே வந்து இன்னொரு மெத்தடும் இருக்குது எந்த கஸ்டமருக்கு எந்த மாதிரி நம்ம வந்து எந்த கட்டிங்கை ஃபாலோ பண்ணுறோமோ அந்த கட்டிங்குடைய வழிமுறைப்படி கட் பண்ணணும் இது ஒரு வழிமுறை இப்போ இந்த பேக்கும் ஃப்ரண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேக் நெக்கையும் கட் பண்ணிடலாம் பேக் நெக் வந்து நம்ம 6 இன்ச் தான் வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் ஏற்கனவே கட்டிங் பண்ணிகிட்டு இருந்ததில் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் இப்போ இந்த ஃப்ரெண்டை பார்த்தீங்க அப்படின்னா அந்த வித்தியாசம் உங்களுக்கு வந்து புரியும் இப்போ இது வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி கரெக்டாக வந்துடும் கிராஸ் பட்டிக்கு பட்டி மார்க் பண்ணுறது வந்து இதிலேருந்து மார்க் பண்ணிக்கணும் இப்படி கரெக்டாக ஃப்ரெண்டை வச்சுட்டு இதில் மார்க் பண்ணிக்கணும் இப்போ கிராஸ் பட்டியினுடைய உயரம் என்னங்கிறத வந்து இதில் பார்க்கணும் 3.5 இன்ச் இருக்குது ப்ளவுஸினுடைய ஹைட் வந்து 15 இன்ச் இப்போ நீங்கள் இந்த ஃப்ரெண்டோட பொசிஷன் வந்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் நார்மலாக ப்ளவுஸ் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ உங்களுக்கு புரியும் இது வந்து 1/4 ப்ளவுஸு சிம்பிளாக வந்து கட் பண்ணிடலாம் ஃபிட்டிங் வந்து இப்போ உங்களுக்கு இந்த இடங்கள்லாம் பார்த்தா தெரியும் சுருக்கங்களே வந்து இருக்காது இதில் டாட் பிடிச்சோடனே இந்த ஆம்கோலினுடைய டாட் பிடிச்சிட்டதும் ஆம்கோலினுடைய சுற்றளவு ஃப்ரண்ட்டும் கரெக்டாக இருக்கும் பேக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த கழுத்து பகுதி ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த இடங்களில் வரக்கூடிய சுருக்கங்கள் எதுவுமே வந்து வராது இந்த மாதிரி பேக் ஃப்ரண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இதனுடைய கையும் கிராஸ் பட்டியும் எப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து போடுவோம் ஏன்னா இந்த மாதிரி ப்ளவுஸுகள் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது வந்து ஒவ்வொரு பார்ட் பார்ட்டாக நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து உடனே ஒரே இதை பார்த்துட்டு உடனே சரியான மாதிரிலாம் செஞ்சிடலாங்கிறது வந்து கஷ்டம் முயற்சி பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் இதெல்லாம் வரும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி